பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக எகிப்து சென்றுள்ளார். தனது பயணத்தின் முதல் நாளான நேற்று அவர் எகிப்தின் அதிபர் அப்துல் ஃபதேஹ் அல் சிசியை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது பல முக்கிய விடயங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டன. பயணத்தின் இரண்டாவது நாளான இன்று பிரதமர் மோடி கெய்ரோவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அல் ஹக்கீம் மசூதியை சென்றடைந்தார். எகிப்தில் உள்ள அல் ஹக்கீம் மசூதி 11 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்தியாவின் தாவூதி போஹ்ரா சமூகத்தின் உதவியால் இது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் 3 மாதத்திற்கு முன்பே முடிவடைந்தன. இதனையடுத்து மசூதியை அடைந்த பிரதமர் சுவர்கள் மற்றும் கதவுகளில் உள்ள கலைப்படைப்புகளையும் பார்வையிட்டதோடு அங்கு இருந்தவர்களிடமும் உரையாடினார். இதற்கமைய இந்த மசூதியை 1979 ஆண்டு யுனெஸ்கோ உலக மரபு சின்னமாக அறிவித்தது. இது புகழ்பெற்ற அல் ஹஸர் மசூதியை விட 2 மடங்கு பெரியது. இந்த மசூதி கிறிஸ்தவ புனித போரின் போது சிறைச்சாலையாகவும், அயூபி பேரரசின் சலாவுதீன் காலத்தில் குதிரை தொழுவமாகவும், நெப்போலியனால் கோட்டையாகவும், 1890 ஆண்டுகளில் இஸ்லாமிய கலை அருங்காட்சியகமாகவும், பின்னர் 20 நூற்றாண்டில் ஆண்களுக்கான பள்ளியாகவும் பயன்படுத்தப்பட்டது. எகிப்தின் 4 பழமையான மற்றும் 2 பெரிய மசூதியான அல் ஹக்கீம் மசூதி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டது. இது தவிர ஹீலியோபோலிஸ் காமன்வெல்த் போர்க்கல்லறைக்கும் மோடி சென்றடைந்தார். முதலாம் உலக போரின் போது எகிப்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு அவர் இதன்போது அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை பிரதமர் மோடியின் முதல் எகிப்து பயணம் இதுவென்பதோடு 1997 பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் எகிப்துக்கு அதிகாரப்பூர்வமாக பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.